ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பிரம்மி கிச்சன். ஃபுட் கலரே ஆட் பண்ணாமல் கேசரியை கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் வெள்ளை ரவை, அதுக்கு ஈக்குவலாக ஒரு கிளாஸ் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கேசரிக்கு தேவையான திராட்சையும் முந்திரி பருப்பும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி, நெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த திராட்சையும் முந்திரியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இப்போ முந்திரி நல்லா வறுத்தாச்சு. 2 கிளாஸ் தண்ணியில் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் நமக்கு இதில் ஊற்றிடலாம். அதுக்குள்ளே கேசரி கலர் வர்றதுக்காக நான் இங்கே ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை ஒரு வடிகட்டி வச்சு, இதை ஏற்கனவே கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வடிகட்டிக்கலாம். ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றியிருக்கோம். மிச்சம் இருக்கிற 1 டம்ளர் தண்ணியை ஜாரில் ஊற்றி நல்லா அலசி இதோட ஊற்றிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கூடி அந்த பீட்ரூட் வாசனையே நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ எடுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட்டில் கூட செய்யலாம். ஆனால் கேரட் வந்து 2 கேரட் எடுக்கணும். பீட்ரூட்டுங்கிறதுனால ஒன்றுலேயே நல்லா கலர் வந்துடும். ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1 டம்ளர் சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். சர்க்கரை சேர்த்தோடனே அது மெல்ட் ஆகி கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இப்போ ரவையோட ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆயிடணும். ரவா உப்புமா செய்கிறத விட கேசரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 1/4 கிளாஸ் நெய் அல்லது எண்ணெய் தேவைப்படும். நான் இன்னைக்கு வந்து நெய் தான் எடுத்திருக்கேன். நல்லா வெந்து கெட்டி பதம் வந்தோடனே நமக்கு தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்மளோட கலர்ஃபுல்லான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தியான கேசரியை ட்ரை பண்ணுங்கள். சுவைப்போம், மகிழ்வோம். மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்.